எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற நண்பர்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு சார், எல்லாம் முன்னால் தான் இருக்கேன். வந்துடுச்சு, வந்துடுச்சா? சூப்பர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அனுதி பண்ணால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்கேனா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு உண்மையாகவே இது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா உங்களெல்லாம் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 9 இயர்ஸாக நானும் பருத்தம் எல்லாமே உங்களை ஒரு மோட்டிவேஷனில் பார்த்து உங்ககிட்ட மீட் பண்ண முடியுமா இல்லை ஆக்ட் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் நாங்கள் எப்படி சொல்கிறது ஒரு அந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் என்ட்ரு ஆக முடியுமா அப்படி யோசிச்சுட்ருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் படத்தில் ஒரு நல்ல ரோல் வந்து ஆக்செப்ட் பண்ணீங்க அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த வாய்ப்பு கொடுத்த என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் இல்லைண்ணா லைக் பண்ண அது லாஸ்டில் சொல்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம். உனக்கே நிறைய சார்னா எனக்கெல்லாம் எங்கேயோ போகிறத ஒரு குட்டி கேமரா வச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் அப்டேட் ஆகி சினிமா கேமராவில் நடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி 100 150 கேமரா இத்தனை கேமரா பார்த்துன்னு ஒரு மாதிரி கையெல்லாம் பயங்கரமாக நடுங்குது. சட்ட இருக்கனால ஹார்ட் வெளியே வருது தெரியாமல் இருக்கு, அவ்வளோதான். நிறையா படங்களை பற்றி நிறையா பேசுறதுக்கு தாண்டி ஒரு சும்மா சின்னதாக சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்குமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் சார் அனுதீப் சார் வந்து இந்த சான்ஸ் கொடுத்தது ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னையும் ஏற்றுக்கிட்டு அவர் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு என் கூட நடிக்க வச்சு, நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். என் லைஃபோடைய முக்கியமான என்னோடய எல்லா வளர்ச்சியிலையும் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் பக்கத்திலேயே கூட இருந்து நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த சிவகார்த்திகேயன் அண்ணன் அவர்களுக்கும், பஞ்சுசுப்பு சார், சத்யராஜ் சார், பிரேம்ஜி சார், இந்த மாதிரி நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. எல்லாருமே வந்து தன்னை சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றத எங்கேயுமே முன்னிலைப்படுத்தாமல் ஒரு புது பையன் ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் என்னை பயங்கரமாக கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்குடியுமே ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி தான் காம்போ இருக்கும், ஆனால் பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி சாந்தி ராகேஷ் அருண் விஸ்வா சார், அவரை கண்டிப்பாக அவர் சாரிட்ட தாண்டி அண்ணன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி கூட இருந்து என்னோடய எல்லா இதுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்கிறத இந்த ஸ்டேஜில் எனக்கு வேறு எதுவும் பெருசாக சொல்ல வரல. அப்புறம் என் ஃப்ரெண்டு பிராங்க்ஸ்டர் ராகுல், ஸோ அவங்க கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு படம் அப்படி ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு படம் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு புள்ளியாக சொல்லி போட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணுவேன் நம்புகிறேன், உங்களை பற்றி என்டர்டெயின் பண்ணுவேன் நம்புகிறேன். படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா சும்மா ஒரு சின்னதாக சொல்லி முடிச்சிடறேன். பிரின்ஸ் வந்து அப்படின்னு இது வரைக்கும் நிறைய காமெடி படங்கள் வந்திருக்கும், இது ஒரு புது விதமான அட்டெம்ப்ட். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே தான் சிவகார்த்திகேயன் நிறைய இப்போ அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு அவர் நிறைய மாஸ் படங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் தாண்டி திரும்பியும் காமெடியில் அதுவும் ஒரு புது விதமான காமெடி அவர் ட்ரை பண்ணது அப்படின்றது எனக்கு அந்த ஸ்கிரிப்டை படித்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜோக்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப புதுசு. ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இப்படி இப்படி அவர் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகும்போது தான் வந்து நாளைக்கு எங்களை ஆட்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஜோக்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவர் பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு, அவர் பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த படத்தில் நான் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டேன் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தில் எல்லாமே எனக்கு எல்லாமே புதுசு தான், இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் புதுசு, இந்த ஹில்டன் ஹோட்டல் புதுசு, அந்த ஹில்டன் ஹோட்டல் இந்த ரூமில் வந்தது புதுசு, இந்த படத்தில் நடித்தது புதுசு, அஞ்சனா கேரியை பற்றி பேசுறது புதுசு, எல்லாமே எனக்கு புதுசு. ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். ஸோ உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட் எனக்கு தேவை. பேப்பரில் நல்லா பெருசாக போட்டு பார்க்க பையன் ரொம்ப நல்லா இருக்கான், அவனை எல்லா படத்திலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் போட்டு அப்படியே பெருசாக கொண்டு வந்துருங்க. நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். தப்பாக பேசியிருந்தா ஐ மீன் எனக்கு பேசின வரைக்கும் கரெக்டாக பேசியிருப்பேன் நம்புறேன். என்னண்ணே ஓகே வாங்க, ஸ்டேஜ் உங்களுக்குலாம் அது அனுபவம் எனக்கு இல்லை. அன்பு சரியே சிரிச்சிட்டாருன்னா காரணம் இருக்கும். அப்போ அப்படியே முடிச்சுக்கோங்க, போக சொல்லிட்டாங்க, போயிடறேன். தேங்க்யூ.